ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு கிளியர் கட் லிட்ரேச்சர். இந்த வீடியோவில் நம்ம ரிச்சர்ட் ஸ்டீல் ரைட் பண்ண தி ட்ரம்பெட் கிளப்ங்கிற எஸ்ஸே தான் பார்க்க போகிறோம். ரிச்சர்ட் ஸ்டீல் எப்போ பிறந்திருக்காருன்னா March 12, 1672 டியூப்ளின் அயர்லேண்டில் பிறந்திருக்காரு. இவரோட நேஷனாலிட்டி பிரிட்டிஷ். இவர் ஒரு ஐரிஷ் ரைட்டர், பிளே ரைட், பொலிட்டீஷியன். இவர் எப்போ இறந்தாருன்னா September 1, 1729 கேர்மர்தன் வால்ஸில் இறந்துருக்காரு. ரிச்சர்ட் ஸ்டீல் அவரோட டெய்லி ஒர்க்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அவரோட மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக காமன் பீப்புள் கூட பேசுவார். அந்த பீப்புள் கூட பேசினதுக்கப்புறம் இவரோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரீ ஆகிடும். அந்த காமன் பீப்புள் நேஷனல் இஷ்யூஸை பற்றியெல்லாம் பேச மாட்டாங்க, அவங்க லைஃப்பில் நடந்த மறக்க முடியாத இன்சிடென்ட்ஸை பற்றி தான் பேசுவாங்க. அந்த காமன் பீப்புள் கிட்ட பேசுறதுக்காக ஒரு பிளேஸ்க்கு போவாங்க, அதுதான் தி ட்ரம்பெட் கிளப். ஃபர்ஸ்ட் இந்த கிளப்ல 15 மெம்பர்ஸ் இருந்திருக்காங்க, ஆனால் ஒரு சில ரீசனால வெறும் 5 மெம்பர்ஸ் தான் இப்போ இருக்காங்க. அந்த 5 மெம்பர்ஸில் ஃபர்ஸ்ட் யாரை பற்றி ஆத்தர் சொல்கிறாருன்னா சார் ஜோஃப்ரே நாச்சை பற்றி சொல்கிறாரு. அந்த கிளப்பில் இருக்கிறவங்களையே இவர் தான் ரொம்ப வயசானவர். இவரோட ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு சேர் இருக்கும், அந்த சேரில் தான் எப்பவுமே இவர் உட்காருவார். குளிர் காயறதுக்காக இவர் பக்கத்தில் தான் நெருப்பு மூட்டி வச்சுருக்காங்க. இவர் தான் அந்த நெருப்பை வந்து கிளறி விட்டுட்டே இருப்பார். சார் ஜோஃப்ரே நாச் ஒரு ரிச் ஃபேமிலியை சேர்ந்தவர் தான். இவருக்கு கரெக்டான ஏஜ் வர்றதுக்கு முன்னாடியே, அதாவது ஒரு மெச்சூரிட்டி லெவல் வந்து வர்றதுக்கு முன்னாடியே இவருக்கு வந்து எல்லா சொத்து அமௌண்ட் எல்லாமே வந்து வந்துருச்சு. இவர் வந்து அந்த மணியெல்லாம் எப்படி செலவு பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் எல்லாமே வந்து வீணாக செலவு பண்ணிட்டார். எல்லா அமௌண்ட்டுமே வேஸ்ட்டாக செலவு பண்ணிட்டார். ஹார்ஸ் ரேசிங், காக் ஃபைட்டிங் இந்த மாதிரி விஷயத்துக்காக செலவு பண்ணிட்டார். ஆனாலும் இவர் தன்னையே ஹானஸ்டான மேன் அப்படின்னு சொல்லிக்குவாரு. நெக்ஸ்ட் ஆத்தர் மேஜர் மேட்ச் லாக்கை பற்றி சொல்கிறாரு. சார் ஜோஃப்ரே நாச் தான் எல்லாத்தையிடமும் ஓல்டஸ்ட்டாக இருக்கார். அவருக்கு அடுத்து வந்து மேஜர் மேட்ச் லாக் தான் ஓல்டஸ்ட்டாக இருக்கார். இவர் ஒரு மிலிட்ரி மேன். இவர் வந்து மிலிட்ரியில் என்னென்ன வார் நடந்துச்சு அப்படிங்கிறதையும், அப்புறம் என்னென்ன இன்சிடென்ட்ஸ் ஞாபகம் இருக்குது அப்படிங்கிறதையும் பற்றி பேசுவார். இவர் எப்போவுமே எதை பற்றி பேசிகிட்டே இருப்பார் அப்படின்னா யூரோப்பில் நடந்த மார்ஸ்டன் மூர் அப்படிங்கிற ஃபைட்டை பற்றி தான் அடிக்கடி பேசுவார். இவர் அடிக்கடி என்ன சொல்வார்னா, நம்ம ஏதாவது பேட்டிலை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும்னா இந்த பேட்டில், அதாவது மார்ஸ்டன் மூர் அப்படிங்கிற பேட்டிலை பற்றி தான் பேசணும். ஏன்னா அந்தளவுக்கு இந்த பேட்டில் வந்து ரொம்ப வந்து எஃபெக்டாக இருந்துச்சு. வேறு எந்த பேட்டிலை பற்றி பேசவும் முடியாது, ஏன்னா எந்த பேட்டிலுமே வந்து ஒரு வேர்த்தே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் இன்னொரு இன்சிடென்ட்ஸை பற்றியும் வந்து சொல்வார். அது என்னென்னா, இவர் லண்டனில் ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது, லண்டன் அப்ரண்டீசஸ்ங்கிற பேட்டில் இருக்கும்போது இவரை வந்து ஹார்ஸ்லேருந்து கீழே தள்ளி விட்டுருவாங்க. ஸோ அதை பற்றி வந்து அடிக்கடி சொல்வார். டெய்லியும் அவரோட வாரில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் வந்து எல்லாருமே பேசுவாங்க. ஏன்னா இது வந்து ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக தான் வந்து அவங்க ட்ரம்பெட் கிளப்புக்கு போகிறாங்க. ஸோ அவங்களோட லைஃப்பில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு மெமரிஸ் மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஹானஸ்ட் ஓல்டு டிக் ரெப்டைலை பற்றி சொல்கிறாரு ஆத்தர். இவர் ஒரு குட் நேச்சர்ட் பர்சன், ஆனாலும் இவர் கொஞ்சம் லேசி, பேசவே மாட்டார். எப்போயாவது ஒரு டைம் ரேராக தான் பேசுவார். யாராவது ஏதாவது ஜோக் சொன்னாங்கன்னா நல்லா சிரிப்பார், பயங்கரமாக சிரிப்பார். இவர் கூட எப்போவுமே இவரோட நெஃப்யூவை வந்து கூட்டிகிட்டு வருவார். நெஃப்யூக்கு 18 இயர்ஸ், அதாவது 18 வயசு தான் ஆகுது. அவரோட பெயர் ஜாக். ஹானஸ்ட் ஓல்டு டிக் ரெப்டைலோட நெஃப்யூவும் அவர் மாதிரி தான் ரொம்ப சைலண்ட்டாக இருப்பார். எப்போயாவது ஒரு டைம் தான் பேசுவார். நெஃப்யூ வந்து ஓல்டு டிக் ரெப்டைல் வந்து எதுக்காக அந்த ட்ரம்பெட் கிளப்புக்கு கூட்டிகிட்டு வராருன்னா, ஒரு குட் கம்பெனி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், இந்த வேர்ல்டோட ரியாலிட்டி வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டுறதுக்காகவும் தான் அவரோட நெஃப்யூவை டெய்லியும் அந்த ட்ரம்பெட் கிளப்புக்கு கூட்டிகிட்டு வருவார். அடுத்து பெஞ்சரை பற்றி சொல்கிறாரு ஆத்தர். அதாவது பெஞ்சர் அப்படின்னா லாயர்னு அர்த்தம். ஸோ லாயரை பற்றி சொல்கிறாரு. எப்போவுமே பெஞ்சர் ஆத்தருக்கு பக்கத்தில் தான் உட்காந்துருப்பார். இவர் பக்கத்தில் இருக்கிற ஒரு இன்னில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவர் நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாம் போய் விசிட் பண்ணுவார். இவர் வந்து ஜாக் ஆகுல் வந்து எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். ஜாக் ஆகுல் யாருன்னா, அந்த காலத்தில், அதாவது இவங்களோட காலத்தில் ஒரு ஃபேமஸான கேம்ஸ்டர். பெஞ்சர் சாமுவல் பட்லர் ரைட் பண்ண ஹியூடி பிராஸ் அப்படிங்கிறதுலேருந்து ஒரு 10 கப்லெட்ஸை வந்து மெமரைஸ் பண்ணி வச்சுருப்பாரு. இந்த 10 கப்லெட்ஸை வந்து சொல்லி முடிக்கிற வரைக்கும் நான் இந்த கிளப்புக்கு வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்வார். எப்பப்போ எல்லாம் அதர் மெம்பர்ஸ், அதாவது இவரை தவிர்த்து மற்ற மெம்பர்ஸ் எல்லாம் வந்து மாடர்னான இன்டெலிஜென்ட் பர்சனை பற்றி சொல்லுவாங்களோ, இல்லைன்னா இந்த ஊரில் இந்த இடத்துக்கு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னால், இந்த பெஞ்சர் வந்து சும்மா தலையை மட்டும் ஆட்டுவார். ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் ஜாலி, ஹாப்பினஸ் அப்படின்னா அந்த காலத்தில் தான் இருந்துச்சு. இந்த காலத்தில் என்ஜாய்மெண்ட் எல்லாம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. அப்புறம் இவரோட டேர்ன் வரும்போது ஜாக் ஆகுலோட ஸ்டோரியை வந்து இவரை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருவாரு. நெக்ஸ்ட்டு ஆத்தர் அவரை பற்றியே சொல்கிறாரு. மற்ற மெம்பர்ஸ் எல்லாம் ஆத்தரை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஆத்தருக்கு வெறும் புக்கிஷ் நாலேஜ் மட்டும்தான் இருக்குது, ப்ராக்டிக்கல் நாலேஜ் கிடையவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க. அப்பப்போ பேசிகிட்டு இருக்கும்போது மேஜர் ஆத்தரை வந்து ஃபிலாசபர் அப்படின்னு சொல்வார். ஜோஃப்ரேவும் இவரை ஸ்காலர் அப்படின்னு சொல்வார்.
லாஸ்ட் நைட் இவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் நடந்துட்டு இருக்கு. அது என்ன கான்வர்சேஷன்னா, கேலண்டர் ஆஃப் ஹோலாண்டுக்கும் கேலண்டர் ஆஃப் இங்கிலாண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற கான்வர்சேஷன் தான். அதாவது ஹோலாண்டில் இந்த டே அப்படின்னா இங்கிலாண்டில் அது என்ன டேவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கான்வர்சேஷன், அப்படிங்கிற மாதிரி ஒரு க்வெஸ்சன் தான் அவங்க கான்வர்சேஷனில் போயிட்டு இருக்கு. சரி ஓகே, இதை பற்றி நம்ம இவர்கிட்ட, அதாவது ஆத்தர்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு ஜோஃப்ரே வந்து சொல்லி கேட்குறாரு. எப்போவுமே கிளப் மீட்டிங் ஈவினிங் 6:00 கரெக்டாக ஸ்டார்ட் ஆகும், ஆனால் ஆதர் வந்து லேட்டாக 7:30 தான் கிளப்புக்கு போகிறாரு. நல்ல வேலை மேஜர் பேட்டில் ஆஃப் நாஸ்பையை பற்றி பேசினதுலேருந்து தப்புச்சொண்டா சாமி அப்படின்னு ஆதர் நினைக்கிறாரு. மேஜர் எப்போவுமே 6:45 அவரோட ஸ்டோரியை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவார். ஆதர் வந்து லேட்டாக தானே போனார், அதனால தப்புச்சொண்டா அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஏன்னா யார் யார் என்னென்ன டைமில் பேசுவாங்க அப்படின்னு இவருக்கு தெரியும், அதாவது ஆதருக்கு தெரியும். ஆத்தர் 7:30 என்டர் ஆகும்போது பெஞ்சர் ரெட் பெட்டிகோட் அண்டு கிளாக்கை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. ரெட் பெட்டிகோட் கிளாக் அப்படிங்கிறத கேட்டதும் ஆத்தருக்கு ஓ இவர் வந்து ஜாக் ஆகுலை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு தெரிய வருது. இவர் உள்ளே வந்து உட்காந்து ஜாஃப்ரே பைப் ஆஃப் டொபாக்கோ வந்து ஆத்தருக்கு கொடுக்குறாரு. ஆத்தர் என்ன நினைக்கிறாருன்னா, ஜாஃப்ரி இவ்வளவு கைண்டாக சொல்ல நமக்கு பைப் ஆஃப் டொபாக்கோ வந்து கொடுக்குறாரு, அதுக்கு நம்மளும் ஜாஃப்ரிக்கு ஏதாவது கைமாறு செய்யணும், அதாவது ஏதாவது திரும்ப பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆத்தர் ஜாஃப்ரே கிட்ட என்ன கேட்குறாருன்னா, நீங்கள் வந்து ஸ்டோரி ஆஃப் ஓல்டு கேங்லெட்டை பற்றி சொல்லுங்க அப்படின்னு ஆத்தர் கேட்குறாரு. கேங்லெட் அப்படிங்கிறது காக் ஃபைட்டிங்கில் யூஸ் பண்ணின ஒரு காக்கோட நேம். எதுக்காக கேங்லெட்டை பற்றி ஆத்தர் ஜாஃப்ரே வந்து ஜாஃப்ரே கிட்ட கேட்குறாருன்னா, ஜாஃப்ரேக்கு கேங்லெட் பற்றி பேசுறது ரொம்ப பிடிக்கும், ஸோ அதை பற்றி பேசினா அவர் ஹாப்பி ஆகுவார் அப்படின்னு நினச்சி ஆத்தர் ஜாஃப்ரே கிட்ட கேட்குறாரு. உடனே ஜாஃப்ரே பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு அந்த காக்கை பற்றி. அந்த காக் வந்து 500 pounds வந்து ஜெயிச்சு கொடுத்துருக்கு, 2000 pounds வந்து லூஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. எந்தெந்த மேட்ச்சில் அந்த காக் வின் பண்ணியிருக்கு, எந்தெந்த மேட்ச்சில் அந்த காக் தோத்துருக்கு அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக சொல்லிட்டு இருக்காரு. பேட்டில் அப்படிங்கிறத கேட்டதும் மேஜருக்கு அவரோட பேட்டில் ஞாபகம் வந்துருச்சு. உடனே மேஜர் எச்ஹில் ஃபைட் அப்படிங்கிற பேட்டிலை பற்றி பேச ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. அப்படியே எல்லாரும் பேசுகிறாங்க. லாஸ்ட்டாக பெஞ்சர் வந்து ஜாக் ஆகலை பற்றி பேசி கான்வர்சேஷனை முடிக்கிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டோரியாக சொல்லும்போது ஓல்டு ரெப்டைல் அவரோட நெஃப்யூவை பார்த்து, நல்லா கவனி, இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நீ ஏதாவது லேர்ன் பண்ணிக்க அப்படின்னு சொல்கிறாரு. இவங்களோட கான்வர்சேஷன் நைட் 10:00 வரைக்கும் நடக்கும். 10:00 ஆனதும் ஆத்தரோட மெய்டு, அதாவது ஃபீமேல் சிவன், கிளைட் எடுத்துகிட்டு ஆத்தரை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வருவாங்க. ஆத்தர் நடந்து போயிட்டு இருக்கும்போது யூத்துக்கும் வயசானவங்களுக்கும் ஒரு கம்பாரிசன் பண்ணுறாரு. சப்போஸ் 25 இயர்ஸில் இருக்கிற ஒருத்தர் அவர் லைஃப்பில் நடந்த இன்சிடென்ட்ஸை 15 minutes சொல்கிறாரு அப்படின்னா, இதே அவங்க அவங்களோட ஓல்டு ஏஜில் வந்து நிறையா அப்சர்வேஷன்ஸ், நிறையா சீன்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணி அதே கதையை 2 மணி நேரம் சொல்லுவாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு போயிட்டு இருக்காரு. இந்த மாதிரி 2 hours, அதாவது 2 மணி நேரத்தில் சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக போரிங் பர்சனாக வந்து ஆகிடுறாங்க. ஒரு 15 minutes அவங்க யூத் ஏஜில் வந்து 15 minutes சொல்கிறாங்க அப்படின்னா, அதே கதையை 2 மணி நேரம் வந்து இழுக்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து ரொம்ப போரிங் பர்சனாக ஆகிடுறாங்க. இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா அவங்களோட யங் ஏஜ்லேயே நிறைய நாலேஜை வந்து கேதர் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் அவங்கள எல்லோரும் என்டர்டெய்னிங் பர்சனாக வந்து பார்ப்பாங்க. அவங்க நிறைய நாலேஜை வந்து கேதர் பண்ணி வச்சா தான் ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு ஏதாவது சொல்லும்போது அந்த ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் ஏதாவது லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி நாலேஜ் கேதர் பண்ணலினா எல்லோரும் அவங்கள ஃபூலிஷ் அண்டு போரிங் பர்சனாக தான் வந்து பார்ப்பாங்க. அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு யாருமே விரும்ப மாட்டாங்க அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. அப்புறம் ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, ஆத்தர் அவரோட ஓல்டு ஏஜில் வந்து யார மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார் அப்படின்னா, நெஸ்டர் மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். நெஸ்டர் யாருன்னா, ஹோமர் ரைட் பண்ணின இலியட் அப்படிங்கிற புக்கில் வர ஒரு கேரக்டர் தான் இந்த நெஸ்டர். நெஸ்டர் பேசினாருன்னா அப்படியே தேன் ஃப்ளோ ஆகுற மாதிரி ஸ்வீட்டாக இருக்கும், கேட்டுகிட்டே இருக்கலான்னு இருக்கும் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. ஹோமரோட தாட்டை மில்டன் பாரடைஸ் லாஸ்ட்டுங்கிற புக்கில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாரு. அதாவது ஃபாலன் ஏஞ்சலை பற்றி சொல்லும்போது, ஹிஸ் டங் ட்ராப்டு மன்னா அப்படின்னு ஒரு லைனில் வந்து மில்டன் யூஸ் பண்ணியிருப்பாரு. மன்னா அப்படின்னா அமிர்தம் அப்படிங்கிற மீனிங் தான். அதாவது ஃபாலன் ஏஞ்சல்ஸ் வந்து பேசும்போது அப்படியே அமிர்தம் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓவராலாக இந்த ட்ரம்பெட் கிளப்பில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதில் வந்து ஒரு 5 members இருக்காங்க. அந்த 5 membersோட லைஃப்பில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிற இன்சிடென்ட்ஸை பற்றியெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்க வந்து வயசானதுக்கப்புறம் வந்து நிறையா வந்து
பேச ஆரம்பிக்கும் போது கேட்குறவங்களுக்கு வந்து போரிங்காக இருக்கும். அதனால ஆத்தர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம ஃப்யூச்சரில் வந்து பேசும்போது போரிங்காக இருக்காமல், அதாவது ஆடியன்ஸ்க்கு வந்து போரிங்காக இருக்கக்கூடாது அப்படின்னா, சின்ன வயசுலேயே அதாவது யங் ஏஜ்லேயே வந்து நம்ம நிறையா புக் படித்து நாலேஜ் வந்து கேதர் பண்ணி வச்சுருக்கணும். அப்படி நாலேஜ் கேதர் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் அதாவது நம்ம வயசானதுக்கப்புறம் பேசும்போது கூட நம்மளோட ஸ்பீச் வந்து ஒரு போரிங்காகவோ ஒரு ஃபூலிஷ்தனமாகவோ இருக்காது, எல்லோரும் வந்து இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க நம்ம ஸ்பீச்சை கேட்கறதுக்கு, ஒரு என்டர்டெய்னிங்காக நம்மளை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னு ஆத்தர் சொல்லி முடிக்கிறாரு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் வேணும் அப்படின்னா, நீங்கள் இது இவ்வளோ நாளாக என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.